சூர்யாவோட தயாரிப்பில் கார்த்தி நடிச்சிருக்க விருமன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. சமீபத்தில் அந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இதுவே படத்தோட மிகப்பெரிய ப்ரொமோஷனாகவும் அமைஞ்சிடுச்சு. அப்போ சூர்யா மற்றும் கார்த்தி ரெண்டு பேருமே மேடையில் கலகலப்பாக பேசுனது எல்லார்த்தையுமே கவர்ந்துருச்சு. எத்தனையோ விஷயங்கள் பற்றி அவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் எல்லாரையுமே வியந்து பார்க்க வச்சுச்சு. அதாவது அவங்க ரெண்டு பேருமே எம்ஜிஆர் செஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர் தன் படத்தில் நடிக்கிற ஹீரோயின்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுப்பார், அவங்களோட பாதுகாப்புலையும் அக்கறை காட்டுவார். இதை பற்றி பேசின சூர்யா கார்த்தி ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை எங்கள் அப்பா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, மேலும் சினிமாவில் நடிக்கிற ஹீரோயின்களை நடிகர்களான நம்ம தான் பாதுகாக்கணும், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம தான் எல்லா விதமான பாதுகாப்பையுமே கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களோட இந்த தெளிவான முதிர்ச்சியான பேச்சு எல்லாரோடைய கைத்தட்டலையும் பெற்றுச்சு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சிவகுமாரோட குடும்பம் பாரம்பரியத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பெரிய நடிகர்களாக ஆயாச்சு. அதுக்கப்புறமும் கூட சூர்யாவும் கார்த்தியும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட பேச்சை தட்டாத பிள்ளைகளாகவும் இவங்க இருக்காங்க. இதுவே எல்லாருக்கும் அவங்க குடும்பத்து மேலே ஒரு மரியாதையை வர வச்சிருக்கு. அந்த வகையில் சிவகுமாரோட குடும்பம் பலரையும் வியக்க வச்சிருக்கு.